யோ பெருசே எங்கேயா போயிட்டு இருக்கலாம், நீ வரையா இங்க உட்கார விட்டுட்டா, திக்கு திக்குன்னு இருக்குதியா, அங்க வர குட்டி கொஞ்சம் டே டவுசரே, நீ எப்பறா பயப்படாம உட்காந்துட்டு வர, உண்மையாலுமே உனக்கு தில்லு அதிகதான்டா டவுசரே. அதாவது பேரானிங்களா, இன்னைக்கு நம்ம யானை குட்டி இருக்குதுல்ல, அதுல ஒரு நாலு குட்டியை நம்ம வந்து ஏத்திட்டு வர போறோம் நம்ம வீட்டுக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா வாடகைக்கு விட்டுருந்தோம், அதுக்கான டேட்டு முடிஞ்சு போச்சு, அதனால நாலு யானை குட்டியை மட்டும் நம்ம தூக்கிட்டு வந்துடலாம். இங்க எதுக்கு யானை குட்டி விட்டுருக்கோம் அப்படின்னா, இங்க இருக்க மரத்தெல்லாம் வெட்டி தூக்கிட்டு வரது அதால மட்டும்தான் முடியும், சரியா? வண்டி வச்சு இழுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், அவனுங்கன்னா அழகா தும்பிக்கில பிடிச்சி தூக்கிட்டு வந்து மேலே போட்டுவானுங்க, அதனால வாடகைக்கு விட்டுருக்கோம் வண்டி விடுற மாதிரி. அவனுங்களை அஞ்சு பேரையும் கொண்டு வந்து நம்ம ஃபார்ம்ல இறக்குனா இன்னைக்கு என்ன வேலை முடிஞ்சுதுடா. அப்பாரு என் செல்ல குட்டிலாம் எல்லாம் நிக்கிறானுங்க, எப்படா கூப்பிட்டு போவோம் அப்படிங்கிறதுக்கோசரம் இன்னைக்கு நாலு தூக்கிட்டு போனா போதும், அப்புறம் நாளைக்கு நாலு கூட்டு போலாம். ஓகேவா? இறங்க இறங்க சீக்கிரம் இறங்க எல்லாரும். உண்மையிலுமே நீ வேற லெவல் தாத்தா, யானை குட்டிலாம் வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறல, போ இத்தனை யானை இருக்கு தாத்தா, வேற லெவலு போ. வேறாண்டிங்களா, விவசாயம்னா என்ன கேவலம் நினைச்சிங்களா? ஒரு யானை குட்டிக்கு ஒரு நாளைக்கு வாடகை மட்டுமே 2000 ரூபா, சரியா? இங்க 30 யானை குட்டி நம்ம கொடுத்துருக்குறோம், அப்படின்னா கணக்கு போட்டுங்க எவ்வளோன்னு. சரிடா செல்லாம் ஏறுங்கலாம், நம்ம வீட்டு கிளம்பலாம். டே ஃப்ராங்க்லினே, வண்டி எடுத்து அந்த ட்ரெய்லரை மாட்டி கொண்டு வந்து நிறுத்து, அவனுங்களா வந்து ஏறிப்பானுங்க, அவனுங்க ரெகுலராக ஏறி இறங்குறது தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது, சரியா? வண்டி எடுத்து வந்து ஸ்டெடி பண்ணி மட்டும் விடு, அவனுங்க பக்காவாக ஏறிப்பானுங்க. ஏ வெள்ள குரங்க எப்படி இருக்க, நல்லா இருக்கிறியா? ஓ பெருசே, என்ன எப்பயா கூட்டு போற, சீக்கிரமா முடிச்சு கூட்டு போயா, இங்க வெறும் காஞ்சி போன பிள்ளை தான் குடுக்கறானுங்க, பச்சை பிள்ளை கிடைக்க மாட்டேது, தீவன பிள்ளை கிடைக்க மாட்டேது. சரி பிராங்க்லின பாத்தியா வெள்ள பைப்ல எப்படி பேசுறானே, சரி ஓகே நீ வண்டி எடுத்துட்டு வந்து விடு, அவனுங்க ஏத்திக்கிட்டு போயிட்டு நம்ம முதல்ல இறக்கிட்டு வந்துடலாம். டே பசங்களா அதிகபட்சம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு 10 நாள் தான், 10 நாள்ல வந்து வாடகை டேட்டு முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு போயிடலாம், ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்களா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சரி பிராங்க்லின நீ மசம் மசம் பாத்துட்டு இருக்காம டக்குன்னு போயிட்டு வண்டி எடுத்துட்டு வந்து ரிப்பேர் எடுத்து வந்து நிறுத்து, அவனுங்களா வந்து ஏறிப்பானுங்க, எல்லாரும் கரெக்டா இருக்காங்க, நான் முதல்ல செக் பண்ணிக்கிறேன், வாடா சின்சானே நீ என் கூட வா, நம்ம போயிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வந்துடலாம். சின்சானே அப்படியே ஒண்ணுனா என்னைக்கு இந்த மலை பக்கத்துல வண்டி ஓட்டு ஓரத்து நமக்கு பெரிய கஷ்டமா இருக்கும் போல, யானை குட்டிலாம் பாக்குறதுக்கு அழகா இருக்கானுங்கப்பா எல்லாரும். சரி ஓகே ஓகே, தந்தமும் பயங்கரமா இருக்குது, நல்ல வேலை இந்த சைடு தந்தத்தை திருட்டு போற பயிலுவை எவனும் இல்லை, இல்லைன்னா மொத்த தந்தத்தை அறுத்து எடுத்துட்டு போயிருப்பானுங்க. ஓகே இந்த வண்டியை கொண்டு போய் நம்ம ஜாயின் பண்றதுக்குள்ள என்ன பாடுபட போறோம்னு வரைய தெரியல, இது மலைப்பகுதியாக இருக்குது, கொஞ்சம் ரிவர்ஸ் பார்க்காம விட்டோம்னா கொண்டு போய் மொத்தமாக வண்டியோட நம்ம கவுந்துடும் நினைக்கிறேன். அப்படி 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 யார் வண்டிடா இங்கே நிற்கிறது? ஓ இந்த இது மரக்கட்டை ஏற்றுற முதலாளியோட வண்டியாக இருக்கும் போல. போ 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 போ, டே வெள்ள குரங்க நவுந்து நில்றா, மேலக்கில் எச்சிட போகிறேன். ஓகே மறுபடியும் கொஞ்சம் முன்னாடி விடு ஃப்ராங்க்லினே, முன்னாடி விட்டு கரெக்டாக எடுக்கணும். ஓகே ஃப்ராங்க்லின்னு கரெக்டாக வா 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 வா. ஐயோ தள்ளு தள்ளு, எனக்கு தெரிஞ்சு அழுத்தி ஏற்றிடலாம் போல, ஏன்னா கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறதுனால அது கரெக்டாக உட்கார முடியுது. அப்பாடா ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டியை கொண்டு போய் வெள்ள குரங்கு, ஐயோ நல்ல வேலை. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டியை கொண்டு போய் ஸ்டெடி பண்ணிக்கலாம், போகலாம் 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 போகலாம். டேய் அவனும் குறுக்காலுக்கு இருக்கால வந்துடாதீங்கடா, வந்தீங்கன்னா அச்சுத்திக்கிறோம். ஐய் ஓகே 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 ஓகே, அவ்வளோதான். டேய் வாங்க 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 வாங்க, ஒவ்வொருத்தனா வந்து அப்படியே டக்கு டக்குன்னு ஏறுவீங்களா, அண்ணன் வண்டி எடுத்துட்டு கிளம்பிக்கினே இருப்பேன். ஓகேவா? எப்பா பல வருஷம் கழிச்சு இப்பதான் வந்துருக்கானுங்க, அப்பா சாமி ஏறி போயிட்டு வீட்டுல நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு மல்லா கச்சி தூங்கினாதாமா தூங்கின மாதிரி இருக்கும், இங்க ஒரே வேலையா வாங்குறானுங்க, மரத்தை தூங்குறானுங்க, மரத்தை தள்ளுங்கிறானுங்க, என்னென்ன வேலை வாங்குறானுங்க. எப்பா இன்னமே போயிட்டு நல்லா ஒரு 2 மாசத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும், வேற எங்கேயாவது வேலைக்கு அனுப்புனா முதலாளிக்கு ஒரே மீதி தான் சாணி எல்லாம் வெளியே வந்துடும். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸே, டே வந்து ஏறுங்கடா டப்புனே, இல்லைன்னா விட்டுட்டு போயிடுறான். நான் வந்துட்டேன் மாமே, தம்பே ஒதுங்கி நில்லு, ஒரே ஒரு தான் ஆள் பறந்துடுவா, சரியா? எப்பா சாமி காலெல்லாம் வலியா வலிக்குதுடா, இவ்வளோ பெரிய கட்டையை தூக்கிட்டு மலையில ஏறு ஏறுன்னு போட்டு சாவடிச்சானுங்க. அப்பா நல்ல வேலை மேம்மே, இதுக்கு மேலே நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஜாலியாக இருக்கலாம். ஓகே எல்லாரும் ஏறிட்டாங்க. எப்பா ஃப்ராங்க்லினே வா 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 வா, வந்து வண்டி ஏறு. ஏ என்னப்பா எல்லாம் ஏறிட்டீங்களா? ஓகே கரெக்டாக 4 பேர் ஏறிட்டானுங்க போல, இவன் நல்லா வல்ல வெள்ளையான்னு இருக்கானே, இவனை கொண்டு போய் ஷோ காமிச்சா கூட எல்லாரும் பார்த்துட்டு நிறைய காசு போடுவாங்க. சரி தாத்தா வாங்க கிளம்பலாம், போயிட்டு இவனுங்க எல்லாத்தையும் இறக்கி விட்டு வரணுமா, இல்லை அவ்வளோதானா தாத்தா? அவ்வளோதாண்டா ஃப்ராங்க்லினே, இன்னும் 10 நாள் கழிச்சு தான் நம்ம வர மாதிரி இருக்கோம், எடு வண்டியா. டேய் சின்சான் நீ இவனு கூட ஏறிக்கிறியா இல்லை அங்கே வந்து நின்றுக்கிறியா? ஏ ஃப்ராங்க்லினே ஃப்ராங்க்லினே, நான் வண்டி ஓட்டுற ஃப்ராங்க்லினே, நான் சூப்பராக ஓட்டுவேன், இல்லை ட்ரையல் சீன்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்கேன். ஏ தாத்தா தாத்தா ஃப்ராங்க்லின்ட்ட சொல்லு தாத்தா, நான் வண்டி ஓட்டுறேன் தாத்தா. டேய் சின்சானே நீ இன்னும் வளரணும் சின்சானே, நீ போய் பின்னாடி ஏறு, ஃப்ராங்க்லின் அண்ணன் ஓட்டுட்டோம், அதுக்கப்புறம் வந்து நீ ஓட்ட கற்றுக்கலாம் பொறுமையா. இது பள்ளத்தாக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா மலையிலிருந்து உண்ணோம்னா பள்ளத்தாக்கில் போயிட்டு சொருவிப்போம், சரியா? பின்னாடி ஏறிக்கு. ஓ பெருசே, நான் வந்து அரை மணி நேரம் செடிக்கு சொல்லணும் வண்டியா, எப்போ பார்த்தாலும் என்னையே குறை சொல்கிறது, எப்போ பார்த்தாலும் சின்ன பசங்களாவே பிறக்கூடாது, ஒன்று அண்ணனாக பிறக்கணும் இல்லை அக்காவாக பிறக்கணும், தம்பியாக பிறந்தா மட்டும் எல்லாரும் என்னையே பொறுமையாரு பொறுமையாருன்னு சொல்லி சாவடிக்கிறாங்க.
இங்கே பாருங்கடா, எவனாவது பக்கத்தில் வந்து ஏதாவது பாம்பு கீம் போட்டுக்கிட்டு இருந்தியா, தள்ளி விட்டுரும் வெளியே. சரியா தாத்தா, உண்மையுமே சின்சான் பாவம் தாத்தா, பாறேன் இறங்கினோடனே கோச்சிக்கிட்டு அவன் பாட்டு மூஞ்சி திருப்பி நிற்பான். சரி சரி இருக்கட்டும், போயிட்டு அப்புறம் அங்கே போய் சமாதானம் படுத்திக்கலாம் தாத்தா. சரி அப்பறாண்டி, லோடு அதிகமாக இருக்கு, வண்டி அந்தாண்டி இந்தாண்டி இழுக்கும், பார்த்து ஓட்டு புரிதா. ஓகே தாத்தா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இதை விட பெரிய வெயிட்டான பொருளெல்லாம் வச்சு ஓட்டிருக்கேன். இதெல்லாம் எனக்கு சப்பம் மேட்ரு, சால்ட் வாட்டர், என்ன குடுக்கால மட்டும். ஐயோ சொல்கிறதுக்குள்ளார ஒரு பித்துக்குழி வருது. ஏய் வாடா, ஓரம் போடா ஓரம் போடா. எந்த பக்கம் வரான் பார்த்தியா, அந்தாண்ட போகாமல் இந்தாண்ட வந்துக்கிட்டு இருக்கிறான். சரி ஓகே, போ 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 போ, கிளம்பு. ஆறு நாட்டிக்குள்ளே கிளம்பிடுறாங்க பாரு. இங்கே ஒரு காருக்கார பைத்தியாரம். ஐயோ நான் தான், சரி லோடு வச்சுட்டு மேலே இருக்கிறது கஷ்டமாக இருக்கணும், கீழே இருக்கணும், இவன் அதுக்கு மேலே இருப்பான் போல. சரி வா 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 வா. ஓகே வண்டி ரொம்ப திணறுது தாத்தா உண்மையிலுமே. ஓகே பார்த்து தான் எடுத்துகிட்டு போகணும்ல. அத்தி இவ்வளோ பெரிய வளைவு, ஐய மரத்தில் இடிச்சிடாத அப்பா, டெஸ்ட்டு மிஸ்ஸு. ஓகே அப்படியே வண்டியை பொறுமையாக ஸ்லோவாக, அவ்வளோதான், வேறு லெவலில் வளைச்சாச்சு தத்தா. உண்மையிலுமே நீ சொல்ல கொள்ள கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்காதான் நினச்சேன். இப்போ தான் தத்தா தெரியுது, இந்த மலையெல்லாம் வண்டி ஓட்டு போகிறது ரொம்ப கஷ்டம் போல். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா சொல்லி முடிஞ்சிடும் போல. ஐயோ இது என்ன இவ்வளோ பெரிய கட்டிங்காக இருக்குது. அப்படியே பொறுமையாக வளைக்க வேண்டியதான், வண்டியை நிறுத்தி வளைச்சா கூட பிரச்சனை இல்லை. உள்ளாரெல்லாம் ஏய் ஹெவி லோடாக இருக்குது, கொஞ்சம் எங்கேயாவது முட்டுச்சுன்னா கூட அவ்வளோதான் போல. ஓகேப்பா ஓகே, இதிலே போயிடலாம். கீழே இறங்கி இறங்கி ஏற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நேர் ரோட்டில் அப்படியே விட்டு விடலாம். ஐயோ சந்து என்ன இவ்வளோதான் இருக்குது, சூறா போகும் போலியே. செல்லம் 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 போடு, வேற லெவலுங்க. கரெக்டாக சூறா உள்ளார பூந்து வந்துட்டேன். நான் தான் பயங்கரமான டிரைவராச்சே, இதெல்லாம் எனக்கு சப்பம் மேட்ரு. ஐயோ எவன்டா அது போலீஸ்காரன், எப்பா சாமி டே என் வண்டியில் வந்து இடிச்சிடாதீங்களா, ஆல்ரெடி இது தண்ணி. அடா மூதேவி முன்னாடி எங்கடா வந்து இடிக்கிறான், அவனு தோல மூதேவி. நான் கூட அத்தான் என்ன நேரத்துக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கவே அப்படின்னு நினச்சேன். முன்னாடி ஒரு பைத்தியக்காரன் வந்து வண்டி விட்டு நிறுத்தி வச்சுருக்கான். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாதி தூரத்தை தாண்டியாச்சு. இந்த மலைப்பகுதியை மட்டும் நம்ம தாண்டிட்டோம்னா அதுக்கப்புறம் ரோடு பைபாஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக போயிடலாம். டேய் பேராண்டி, ஒரு நாள் ஓடுறதுக்கே இந்த புலம்பு புலம்புறியே. நான்லாம் கல்யாணம் ஆன புதுசில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ரெண்டு டைமு இந்த மாதிரி ஹெவியாக ஏற்றிட்டு போயிட்டு ஒரு அஞ்சஞ்சு யானை குட்டியை நான் வந்து ஃபார்மில் இறக்கி விடுவேன். அதுவும் நான் மட்டும்தான் தனியாக போவோம், அதுவும் நைட் டைமில் போவோம். பார்த்து ஓட்டடா பேராண்டி, மூஞ்சி முகரெலாம் பேத்துருவோம் போல. ஏய் அவன் யாரா, அவன் பைத்துக்கார காரக்கார அந்தாண்டா போடா, ஏன்டா உயிரை வாங்குறீங்க. டேய் ஃப்ராங்க்லினே, நம்ம தான் ஒழுங்காக போய்க்கணும், முன்னாடி வருவோம் பைத்தியக்கார மாதிரி தான் வருவான். நான்லாம் ஓட்டக்குள்ளே நைட் டைமில் ஓட்டுவேன், அப்படியே கடுப்பாக இருக்கும். எல்லோரும் குடிச்சுவிட்டோம் அந்தாண்டி தண்ணி வண்டி ஓட்டுறானுங்க, அப்படிலாம் ஓட்டி தாண்டா உங்கள் தாத்தா அந்த நிலமைக்கு வந்து. அங்கே பாரு, ஓ தற்கூரி போய் போடா அந்தாண்டா, எங்கே வந்து ஏறான் பார்த்தியா, பைக் காரனை மட்டும் என்றைக்கு நம்பிடாத ஃப்ராங்க்லினு. உண்மையிலுமே பகலில் ஓட்டுறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது தாத்தா, நீலாம் எப்படி தான் நைட்டில் ஓட்டினியோ சாமி, நான்லாம் கடுப்பாயிரும். நைட்லாம் ஓட்ட சொன்னாங்கன்னா போங்கடா, வேலையை வேணாம் ஒன்று வேணாம்னு விட்டு வந்துடும். ஆனால் நீ ஓட்டிருக்க போகிறதா வேறு லெவலு. ஏப்பா ஒரு வழியாக ஃபார்முக்கு வந்தாச்சு தாத்தா, எங்கேயாவது யானை குட்டி கீனை குட்டி கீழே விழுந்துதான் வரையே தெரில. ஐயோ இந்த மரம் வரையா கரெக்டாக சூறாக வச்சுருக்கீங்க. சரி ஓகே ஃபார்மில் வந்தாச்சு, இங்கே இறக்கி விட்டு அடுத்து எங்கே தான் போகணும். அவ்வளோதாண்டா பேராண்டி, இதுக்கு மேலே நம்ம கெஸ்ட் ஹவுஸுக்கு போக வேண்டியதான். இன்னும் பத்து நாள் கழிச்சு தான் மற்ற எல்லா பயிலுகளையும் கூப்பிட்டு வரணும். அப்போ பெரிய கண்டெய்னர் எடுத்துகிட்டு போயிடலாம், ஒரு ரெண்டு கண்டெய்னர் எடுத்துகிட்டு போனால் போதும். நீ ஒன்று சின்சான் ஒன்று முடிஞ்சால் எனக்கு ஒரு கண்டெய்னர் இருந்ததுன்னா நான் ஒன்று எடுத்துகிட்டு போகிறேன். போயிட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் அள்ளி போட்டு வந்துடலாம். ஓகே நிறுத்து நிறுத்து, போதும் போதும். சபா தாத்தா, எப்படியோ ஒரு வழியாக கொண்டு வந்து இறக்கிட்டேன். எனக்கே கொஞ்ச நேரத்தில் பயமாயிடுச்சு தாத்தா, நான் கூட வண்டி ஈஸியாக ஓட்டலாம்னு பார்த்தா யானை குட்டி வச்ச உடனே வண்டி திணறு திணறு திணறுது, அந்தாண்டி இந்தாண்டி அலசுது. கொஞ்ச நேரத்தில் எனக்கே பயமாயிடுச்சு. ஆ குட்டிங்களா, வாங்க வாங்க வாங்க. ஆத்தி இன்னும் கொஞ்சம்ல கீழே குட்டுக்கே நான் வச்சிருப்பான் போலியேவன். டேய் வெள்ள குரங்க கீழே இறங்கடா, எங்கே சின்சான கணம், இங்கே தாண்டா இருக்கேன் எரும மாடு, என்னடா வண்டி ஓட்டுற லூசு பயில, ரோட்டை பார்த்து ஓட்ட மாட்டேன், ஆண்ட் ராட்டில் அவனுங்க பாமா போட்டு தள்ளுறானுங்கடா, சரிம்மா உன்னெல்லாம் பார்த்துக்கிறேன்டா. ஏப்பா சாமி, ஒரு வழியா வீட்டில் கொண்டு வந்து விட்டிங்கடா. ஏப்பா இந்த புள்ளெல்லாம் பார்த்ததாண்டா சந்தோஷமா இருக்கேன். ஏய் ஒரு வழியா நான் ஊட்டிக்கு வந்துட்டேன், இதுக்கு மேலே ஜாலி தான், நான் பாட்டு ஜாலியாக விளையாடுவனே, ஜாலியாக ஓடி ஓடி விளையாடுவனே, அதுக்கப்புறம் பில்லு நிறையா திம்பனே. இருமாமே நானும் வந்துட்டேன். பார்த்தீங்களாடா பசங்களா, வீட்டுக்கு வந்தால் தான் இவனுங்களுக்கு சந்தோஷம், வெளியே வேலைக்கு போங்கடானாலே ரொம்ப சலுப்பாக போவானுங்க. சரி ஓகே ஃப்ராங்க்லின், இதுக்கு மேலே அவ்வளோதான், இறக்கி விட்டாச்சு எல்லாத்தையும். ஏய் பசங்களா பார்த்து பத்திரமா இருங்க, நான் கிளம்புறேன். அப்புறம் நாளைக்கு இல்லை ஒரு பத்து நாள், பத்து நாள் கழிச்சு உன் ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் ஜாலியாக எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். அடம் பண்ணாமல் ஃபார்மில் இங்கேயே இருக்கணும் ஓகேவா. சரி ஃப்ராங்க்லினு, வண்டி எடுத்து கிளம்பலாம். எங்கள் தத்தா எடுக்கிறது, அந்த குட்டி கொஞ்சம் வரையா மூஞ்சி தூக்கி அந்தாண்ட திருப்பின்னு உட்காந்துருக்கான் பார்த்தியா. டேய் கோவப்படாதடா, வா வா வந்து வண்டியில் இரு வா. இவரு மட்டும் எப்போ பார்த்தாலும் வண்டி ஓட்டு வரான், நான் மட்டும் பின்னாடியே உட்காந்துன்னு வரணுமா பாரு. இப்போ கூட இந்த நாய் தான் ஓட்டுது, கொஞ்சம் கூட பாருடா ஃப்ராங்க்லினே, நான் அடுத்த வாட்டி நான் தாண்டி லோடு எடுக்க போவேன். சரிடா சரிடா சின்சானே, நீ அடுத்த வாட்டி லோடு எடுக்க போய் பொதுக்கு ஏறு, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம், எனக்கு ஒரே பசிக்குது. ஆ
ஏறியாச்சு ஏறியாச்சு கிளம்பு கிளம்பு. எப்போ பார்த்தாலும் நீயா வண்டி ஓட்டுற, கொய்யால இருடா. ஒரு நாளில் ஒரு நாள் நானும் லைசன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் கெத்து காட்டுறேன் போடுறா. ஃப்ராங்க்லின் எங்கே போரு, வேணுங்கிறதுனே வளைச்சு காட்டுறான். டேய் நான் வேணுங்கிறதுன்னு வளைக்கலடா, அந்த பக்கம் ரூட் இல்லடா, அதனால தான் வளைச்சேன். எப்பா சாமி, நான் வேணா வண்டி நிறுத்தி போகிறோம் சாமி, நீ வேணா வந்து ஓட்டுறியா? எனக்கு ஒரு நாள் வரும் ஃப்ராங்க்லின். சரி ஓகே, இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்க தான் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு நல்லா இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் நானும் ஃப்ராங்க்லின் வரும். பை பாய்.